சொல்லணும்னா அவளுக்கு கவிதையும் பிடிக்கும் சொன்னான். சொல்லு கவிதையா, நாளை கழிச்சு வந்து வாங்கிக்கிறியா? கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஒண்ணு பேர் மட்டும் சொல்லு, அதை வச்சு ஒரு கவிதை எழுதுறேன். நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கிங்க, உங்கள் கவிதை வீட்டில் ரெடி ஆயிரும். எவ்வளோ நாசமாக போகிறவன், நாலு பேர்த்த லவ் பண்ணுறானாமா, நாலு பேர்த்துக்கும் கவிதை எங்கிட்டே கேட்குறேன். ஹாய். அது எல்லாத்துக்கும் என்னோட உயிர் நண்பன் மதன் தான் ஹெல்ப் பண்ணான். Happy birthday to you, Madhi. டேய், என்னடா இது? பாரு. வாவ், சூப்பர்டா வாசு. ஹாப்பி பர்த்டே. சரி, அதை விடு, உனக்காக ஒரு கவிதை சொல்லவா? கவிதையா? நீயா? நானே தான். சொல்லு. உயிரற்ற பொருளையும் பேச வைத்திருக்கிறேன் பார், உயிர் உள்ளது என்று ஊட்டிவிடாதே, ஊட்டிவிட வேண்டியவன் உன் அருகில் உள்ளேன். வாவ், சூப்பர் கவிதைடா வாசு, சான்ஸே இல்ல போ. இது என்ன பெரிய விஷயம்? காலேஜ் படிக்கும்போது ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷன்ல 2000 பேர் முன்னாடி இதே கவிதையை சொல்லி பாராட்டு மழை, பிரின்சி பட்டம் எல்லாம் கொடுத்தாரு. நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி எத்தனை நாள் இருக்கும்? என்ன, ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசம், நம்ம மீட் பண்ணி 6 மாசம் தான் ஆகுது. அப்ப யாருக்காகடா அந்த கவிதை எழுதுன? ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் மதன் ஒருத்தன் இருக்கான், அவனோட லவ்வுக்காக தான் இந்த கவிதையை எழுதி கொடுத்தேன். ஃபோன் பண்ண மதனுக்கு. அவன் நம்பர் எங்கிட்ட இல்லையே. ஃபோன் எடுறா. எடுக்காதரா. ஜேவியர், ஒரு நிமிஷம். என்னடா காதல் மண்ணா, உன் ஆளுக்காக கவிதை எழுதி தர சொன்னியே, என்னாச்சு? ஓகே தானே? எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கோம். நான் எழுதுற கவிதையாச்சே, முடிஞ்சதா? அதான் முடிச்சிட்டியடா, வெய். எனக்கும் கூட பேச பிடிக்கல. அவனை நேர்ல பார்த்தா எல்லாமே சரியாயிடும். என்ன வெறு பேத்தாத, எப்படி சொல்லி புரிய வைக்கிறேனே தெரியல. மதி, திறந்தாலே போய் தான், தயவு செஞ்சு போனை வச்சிடு. மதி, சரி ஓகே, இனிமேல் இப்படி பண்ணாத. என்ன, சரி நாளைக்கு ஈவினிங் பார்க்ல மீட் பண்ணலாம். அதுவும் கவிதை இல்லன்னு ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஓனா ஒரு கவிதை சொல்லவா? மறுபடியுமா? சொல்லி தொல. இல்லை என்று சொன்ன பின்பும் இயல்பாக இருக்கின்றேன் என்று எண்ணுகிறாயோ அன்பே? தூண்டில் முள்ளில் கோர்த்த குழுவின் துடிப்பு தெரியாததற்காக வலி இல்லை என்பதா? 30வது பக்கத்தை பாரு. இது நான் எழுதின கவிதை. என்கிட்ட வந்து சொல்றேன். இது ஒரு லொகேஷன். இங்க எதுக்குடா انا கூப்டே? லொகேஷன் பாறா, இந்த மாதிரி ஏரியாவுல உட்கார்ந்து எழுதுனாதான் கவிதை வரும். கக்கா போயிட்டு கழுவுற இடம் மாதிரி இருக்கு, இது லொகேஷனா? கவிதையை படுறா. இல்லை என்று சொன்ன பின்பும் இயல்பாய் இருக்கிறேன் என்று எண்ணுகிறாயோ அன்பே, அன்பே, அன்பே. காதல்ங்கிறது பப்ளிக் டாய்லெட் மாதிரி, உள்ளே இருக்கிறவனுக்கு எப்படா வெளில போகணும்னு தோணும், ஆனால் அதே வெளில இருக்கிறவனுக்கு சீக்கிரமாக உள்ளே போகணும்னு தோணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பொண்ணுங்க மனசை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஒரு நிமிஷம் அண்ணா. பொறுக்கி, இந்த
கேள்விப்பட்டேன். கவிதையை விட உன்னோட பொய் தாண்டா புடிச்சிருக்கு. I love you டா வாசு. Me too.